ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம தனித்தனியாக செய்கிறத விட சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு அலசி வச்சுருக்கேன், கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் பூண்டு சேர்த்துட்டா நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், பருப்பு சீக்கிரம் வேகும். கூட ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது குக்கரை மூடி போட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 4 விசில் வந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். ஸ்டீம் குறையிறதுக்குள்ள நம்ம குழம்பு தலைச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் கடாயி வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் ஒரு முருங்கைக்காய், ஒரு 4 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை எப்போவுமே கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வைங்க, இல்லைனாக்கா அது கார அடிச்சிரும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நாம ஏற்கனவே பருப்பில் சேர்த்துருக்கோம், அதனால் இங்கே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் தூள் நான் வீட்லேயே அரைச்சது, உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இதில் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே இந்த மசாலாலாம் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் இல்லாமல் இருக்கும். இப்போது நான் 1 கிளாஸ் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காயெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நம்ம ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பருப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. இதெல்லாம் கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா மசிஞ்சிடுச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிக்குது. காயெல்லாம் கூடவே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை கழுவி ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த பருப்பு கொதிக்கணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நம்ம பிளேட் வச்சு மூடி வச்சுருவோம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு, சாம்பாரும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி டேஸ்ட்டு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூலும் இல்லை. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடலாம். அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். பாருங்கள், சாம்பார் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போது சாம்பார் தாளிக்க ஸ்டவ்வில் கடாயி வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நான் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கடுகே சேர்த்துக்கலாம். வடகம் பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து எடுத்து கொட்டிடலாம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். கடைசியாக நம்ம தாளிக்கும் போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போது இது 6 பேருக்கு ஆகிற மாதிரி நான் சாம்பார் வச்சுருக்கேன். சாதத்துக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.